ஹாய் எவ்ரிவன், உங்கள் அனைவரையும் இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிப்ரவரி 6ஆம் தேதி 2018 ஸ்பேஸ் எக்ஸுடைய முதல் ஃபால்கன் ஹெவி டெஸ்ட் ஃப்ளைட் வந்து ஏவப்பட்டது. இந்த ஃபால்கன் ஹெவி டெஸ்ட் ஃப்ளைட்டில் இருக்கிற கார் அதாவது டெஸ்லாவும் ராக்கெட் அது ஸ்பேஸ் எக்ஸுடைய ராக்கெட் இந்த ரெண்டுமே எலான் மஸ்க் தலைமையிலான நிறுவனங்களுடையது தான். ராக்கெட்டுடைய ரெண்டாவது கட்டத்தில் பொருத்தப்பட்டிருந்த கார் வந்து பூமியின் ஈர்ப்பு விசிலிருந்து தப்பித்து செவ்வாய் கிரகத்தின் சுற்றுப்பாதையை கடந்து சன்னோட ஆர்பிட்டில் நுழைஞ்சது. ஸ்டார்மேன் மெனக்குயின் வந்து ஸ்பேஸ் சூட்டு போட்டு இந்த காருடைய சீட்டில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கு. இது வந்து எலான் மஸ்குடைய டெஸ்லா ரோட்ஸ்டர். இது வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் கார். இந்த 2010 ரோட்ஸ்டர் வந்து எலான் மஸ்க் தன்னுடைய பர்சனலாக பயன்படுத்தின காரு. இந்த கார் தான் ஸ்பேஸில் செலுத்தப்பட்ட முதல் காருமாக சன்னுடைய ஆர்பிட்டில் லான்ச் ஆன முதல் காருமாக இருக்குது. இந்த ஃபால்கன் ஹெவி டெஸ்ட் ஃப்ளைட் வந்து எதற்காக ஏவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களுக்கு மனித குலத்தை பரப்புவதற்காக தனது பெரிய பார்வையில் ஒரு பகுதியாக தான் இந்த நிகழ்வு அதாவது விண்வெளியில் புதிதாக ஏதாவது நிகழும் சாத்தியம் பற்றி பொதுமக்களை ஊக்குவிக்கும் வகையில் தான் எலான் மஸ்க் இதை நிகழ்த்தியிருக்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இன்னொரு கிரகத்திலையும் வாழ முடியும், அதற்கான சாத்தியம் இருக்குது. ஸோ அவர்களை ஊக்குவிக்கும்படியாக தான் எலான் மஸ்க் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறாருங்க. இப்படி மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு இன்னொரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்மளெல்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஆராய்ச்சிகள் பல நடந்து கொண்டே இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஸோ அவர் வருகையின் போது நம்மை எடுத்துக்கொண்டு நாம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஸ்தலத்தில் நித்திய நித்தியமாய் வாழப்போகிறோம். ஸோ இந்த ஸ்தலத்தில் நாம் வாழ்வதற்கான நம்ம தகுதி பெறும்படியாக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்க. நம்ம ஒரு பொசிஷனில் ஒரு வேலைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் நமக்கு பல டெஸ்ட் வைக்கப்படுது. என்னங்க, பிறந்தது ஒரு 2-3 வருஷத்துலேயே என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த 3 வயசில் இருந்து நம்ம ஒரு 18, 19, 20 வரைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அதில் டிகிரி அதில் மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போகணும். ஸோ ஒரு வேலையில் நம்ம உட்காரத்துக்கு இவ்வளோ படிப்பையும் படிச்சுட்டு அந்த வேலைக்கு உள்ளே போகிறதுக்கும் அதுலேயும் சின்னத்தில் 3 இன்டர்வியூஸ்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்வியூஸ்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு இடத்துல அமர்ந்து நம்மளால் சம்பாதிக்க முடியுது. ஸோ இந்த உலகத்தில் நாம் ஒரு நிலையான ஒரு பொசிஷனை எடுக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் வந்து நம்ம அதற்காக ட்ரெயின் பண்ணப்படுகிறோம் இல்லையா, நம்மளை பயிற்சி நம்மளை தயார்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பொசிஷனுக்காகவே இத்தனை வருஷம் நம்ம வந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்கிறோன்னா நித்திய நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா. ஸோ அந்த வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழப்போகிற வாழ்க்கை, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறாரே அங்கே நம்ம நித்திய நித்தியமாய் வாழ போகிறதுக்கான டெஸ்ட் தான் இந்த வாழ்க்கை. ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இரத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம கழுவப்பட்டு நீதிமான்களாக இருக்கிறபடினால நம்ம எல்லாரையும் நீதிமானாய் ஆக்கும்படிக்கு எல்லாருமே அந்த நித்திய வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்தணும். இங்கே பாருங்கள், எலான் மஸ்க் நம்ம ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாமே எந்த கிரகத்துக்கும் போய் வாழ்கிறதுக்கான சாத்தியம் கூறி இருக்குது அப்படின்றத ஜனங்கள் மத்தியில் சொல்றதுக்காக ஃபால்கன் ஹெவி டெஸ்ட் ஃப்ளைட்டை அவர் அனுப்பினார். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவன் என்ன பண்ணார்னா அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்மோடு கூட ஒரு மனிதனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்கள் முன்பதாகவே வாழ்ந்து காட்டி நமக்காக ரத்தம் சிந்தி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி அவர் நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஸோ அந்த உயிரோடு எழும்பின தேவன் மீண்டுமாக ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். நம்ம எல்லாருமே அவர் ஆயத்த பண்ணின அந்த ஸ்தலத்தில் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நம்மை அழைத்து கொள்ள போகிறார். ஸோ அந்த நாளுக்காக தான் நாம் எல்லாருமே காத்துட்ருக்குறோங்க. ஸோ அந்த நித்திய வாழ்க்கை அடைய போகிறது தான் நம்முடைய ஒரே நோக்கம். ஸோ எல்லா மனிதர்களுமே அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ளே நுழையும்படியாக நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து ஒவ்வொருவருக்கும் சொல்லி அவருடைய இரத்தத்தினால் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடையும்படியாக ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க.
நிலையான நகரம் நமக்குண்டு. அந்த வரப்போகிற நகரையே நாம் நாடுகிறோம். ஸோ அந்த நகரை நாடுகிறவர்களாக, நிலையான நகரத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தப்படுவோம். காட் பிளெஸ் யூ.